हेलो फ्रेंड्स ना इनकी ईसिया रोम टेस्टिया और वडगरी एप्ली पड़ेदन सलपर अद्क फर्स्ट और टी स्पून अलव के सोंगे कुछ इतना कडलेपरप ना और वन कप कडलेपरप ऊ रच वे रे मण नेर ऊ रच ती वड़ी एचर कडलेपरप इत कडलेपरप मटा नाम वो उपड़पर सूमा और कल स्पून पटको போட்டு ஃபர்ஸ்ட் இந்த சோம்பு வந்துட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒண்ணும் பதிமா பவுடர் ஆயிருக்கு இப்போ இது கூட நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிட்டு ரொம்ப நைஸா அரைச்சிராதீங்க கொரகொரன்னு இருக்க மாதிரி அரைச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க தண்ணி தெளிச்சுக்கோங்க ஊத்தாதீங்க லைட்டா தண்ணி தெளிச்சுக்கோங்க பாருங்க ஒண்ணும் பதிமா அரைச்சாச்சு இந்த பவுல்ல மாத்திக்கோங்க அதே மாதிரி அந்த மீதி இருக்க கடலைப்பருப்பு அரைச்சுக்கலாம் 1/2 கப்ன்றது வந்து நான் ஆழாக்குல 1/2 ஆழாக்கு கிட்டத்தட்ட 250 கிராம் கடலைப்பருப்பு நான் ஊற வச்சிருக்கேன் पल्स मोड वे वन टू थ्री अंबर वादी पदों नाम मतलब नाम वेग वो आयिल डी फ्रे पड़ी एड़पा आना इड्ली पात्र वेग वे इनको ना ट्रे पड़ी पांग इड्ली पात्र तक आय वह रे टम्लर रे मूर्ण टम्लर तीन ऊतर नान कुछ नरे ती ऊतिको ऑयल इड्ली ग्रीस पड़को पड़े नम्ब अरे वो कडलेपरप इड्ली मारे तटे अभी पड़को रउंडा बोंडा शेप वादी वो इड्ली शेप फर्स्ट हाई वे ती ना कुछ वेग आरमचर मीडियम फ्लेम वो वे 25 मिनट्स अब विटर हईल तर कुटे ना मीडियम फ्लेम वो पांग कडलेपरप ना वंदी एप्ली मुल कडलेपरपा अभी पड़ी पांग வெந்திருச்சு பாருங்க அவ்வளவுதான் முழுசா இருக்கு இப்ப பிரஸ் பண்ணா நல்லா வெந்துட்டிருக்கு ஓகேவா இப்போ நம்ம இறக்கிடலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய கடாய் வச்சிருக்கேன் அதுல எண்ணெய் ஊத்திக்கலாம் ஒரு குடிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் சூடானதும் பட்ட ஒரு 2 இன்ச் அளவுக்கு பட்ட ஒரு 4-5 கிராம்பு பட்ட கிராம்பு பொரியட்டும் எப்பவுமே பட்ட கிராம்பு போட்டு ஒரு ப்ளேட் போட்டு மூடி வச்சிருங்க வச்சிங்க இப்போ ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயமே நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் அது ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம் கூடவே ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுறோம் ஃபர்ஸ்ட் வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகற அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கறது உப்பு போட்டுடங்க ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கறேன் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கறேன் अरे टी स्पून अलव इंजी पू पेस्ट इंजी पू तटिकूल आना तटी पटा सापो वायल पड़ों कुटा पिटा पसंद नम्बर इंजी पू पेस्ट अरे स्पून कल रहा
அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லோட இஞ்சி பூண்டு பேஸ்டோட அந்த ராஸ் ஸ்மெல் போற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு தக்காளி பெரிய தக்காளி கட் பண்ணிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியை நான் நீல வாக்குல தான் கட் பண்ணிருக்கேன். தக்காளி கொஞ்சம் வதங்கட்ட ஒரு ஒரு நிமிஷம் பாருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் மிளகாத்தூள் தான் போடணும். இருக்கு ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் காரம் பார்த்து போட்டுக்கலாம். ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம ஏன்னா நான் ஒன்றரை கப்பு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். ஒன்றரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போது அந்த மிளகாத்தூளோட அந்த பச்சை ஸ்மெல் போட்டோம். வேற எதுவும் நான் ஆட் பண்ணல. பொடிலாம் வெறும் மிளகாத்தூளும் மஞ்சத்தூள் மட்டும்தான். வெறும் மிளகாத்தூள் போட்டதால கலர் நல்லா டார்க்கா இருக்கும். நல்லா இருக்கும் பாக்குறதுக்கே நம்ம ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரி. கூடவே இந்த உதிர்த்து வச்ச கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வேக வச்சிருந்தால அதை வந்து அப்படியே சூடா இருக்கும் போதே உதிர்த்து வச்சுக்கோங்க. ஈஸியா இருக்கும். ஆடிடுச்சுன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஹார்டாயிடும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உதிர்த்துறதுக்கு. இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி சமைக்கும் போது நம்ம பக்கத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ கெட்டில் சூடு தண்ணி வச்சுருங்க. அப்படியே அதை வச்சு இப்போ ஊற்றிட்டேன். எவ்வளோ ஈஸியாக வடகறி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ வடகறிக்கு நம்ம அரைக்கிறது மட்டும்தான் ஒரு அரைச்சி அந்த வேக வைக்கிறது தான் ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது. இதை வந்து நம்ம நைட்டே கூட பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் எழுந்தோடனே ஈஸியாக வடகறி பண்ணிடலாம். நைட்டே கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு அதை இப்போ நம்ம பண்ண மாதிரி அரைச்சிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுட்டு உதிர்த்து அப்படியே நைட்டே எடுத்து வச்சுருங்க. காலையில் எழுந்தோடனே வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் வதக்கிட்டு இந்த மாதிரி நம்ம போட்டு பண்ணிடலாம். ஈஸியாக இருக்கும் வேலை. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு உப்பு காரம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். காரம் வேணும்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உப்பு மட்டும் எனக்கு போடணும். இன்னும் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் போட்டிருந்தேன் வெங்காயம் தக்காளி வதங்கும் போது. இப்போ ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அரைக்கும் போது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டேன் கடலைப்பருப்புக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு ஹையில் இருக்கட்டும். அப்புறம் மீடியமில் வச்சு மூடி வச்சிடலாம். பாருங்க இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மூடிடலாம். இந்த பாருங்க இது ரொம்ப கட்டி கட்டியாக இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த மாதிரி கட்டி கட்டியாக சாப்பிட பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கு நல்லா குழஞ்சிருக்கணும். அப்போனா நீங்கள் அதை அப்படி உடச்சி விட்டிங்கன்னா அந்த கட்டிகள்லாம் உடஞ்சிரும். அப்படி இல்லை அந்த மாதிரி பீஸ் பீஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே விட்டுடலாம். இப்போ தட்டு போட்டு மூடும்போது கொஞ்சம் புதினா இலை ஒரு கையளவுக்கு புதினா இலை போட்டுட்டு மூடிடுங்க. புதினா போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கிடைக்கலனா பரவாயில்ல. ஆனால் கிடைச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. போட்டுருங்க. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். மீடியமில் வச்சுட்டு ஒரு 10 to 15 minutes விட்டுருங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நடுவில் ஒரு தடவை இப்படி கலரி கொடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். பாருங்க 10 to 12 minutes ஆயிடுச்சு. சூப்பராக வடகறி ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடும், திக் ஆகிடும். அதனால நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இப்படி இருக்கட்டும். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மேலே லைட்டாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். சூப்பராக வடகறி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் வடகறி எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம நைட்டு எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு மார்னிங் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இது வந்து இட்லி தோசை பூரி பொங்கல் இதோடலாம் சூப்பராக செட் ஆகும். நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.